Hello guys, welcome back to us is gaming Tamil channel. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம சேனல்ல ரொம்ப நாள் முன்னாடி first open பண்ண good games that you didn't know ன்ற ஒரு சீரிஸ் போட்டுறோம். அந்த சீரிஸ்ல வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. So அந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு தரமான 2D football game தான் பார்க்க போறோம். ஒரு கிளாசிக் ஃபீல் கொடுக்கும் இந்த கேம். So அதனால தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பர்சனலா ஒரு அளவு சாட்டிஸ்ஃபைங்க இருந்துச்சு. அதனால போட்டேன். ஜஸ்ட் 50 MB தான் கைஸ் இந்த கேமோட ஸ்டோரேஜ். ஆஃப்லைன் ஃபுட்பால் கேம். ஸோ உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாமே நீங்கள் அப்படின்றதுக்காக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணதான் இந்த வீடியோ. வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம வர்சஸ் கேமிங் தமிழ் சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். மறக்காமல் நம்ம சேனல் லைவ் சூப்பர் சூப்பர் கேம் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் அந்த பிளேலிஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. என்னென்ன கேம் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கோன்ட்டு உண்மையிலே நல்ல கேம் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அதை மட்டும் மறக்காமல் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம இந்த மேட்ச் ரிவ்யூ இந்த கேம் ரிவ்யூவை சூப்பராக பார்ப்போம். இது வந்து உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுற வீடியோ தான். ஸோ நான் ரிவ்யூ எதுவுமே சொல்லலை. கேம் பிளே எப்படி இருக்குது, அந்த கேம் பிளே சவுண்ட்ஸ் என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் சொல்கிறேன். கிட்டத்தட்ட இது ரிவ்யூ மாதிரி ஆகாது, பட் ட்ரை பண்ணுற ரிவ்யூ மாதிரி கொண்டு போகாமல் ஒரு சூப்பரான கேம் கைஸ். இது எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. பட் இதுலேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குல்ல, அதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். ஸோ ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா இந்த அனிமேஷன் தான் கைஸ் உண்மையிலேயே ஒரு 2D இந்த நம்ம பிளே ஸ்டேஷன் எஃபெக்ட் கொடுக்குது. ஒரு எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஸ்டார்டிங் அந்த கேம் பிளேலாம். உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு சின்ன மைனஸ் இருக்குது. இது வந்து டக்கு டக்குன்னு ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்கிப் பண்ணுற நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. பட் நான் ஸ்கிப் பண்ணி தான் எப்பயுமே ப்ளே பண்ணுவேன். அது ஒரு நல்லதுன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி அனிமேஷன்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம்னா ஓகே, திருப்பி திருப்பி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சிடும். பட் நல்லா இருந்துச்சு கைஸ், நல்லா கொடுத்துருந்தாங்க. அண்ட் முக்கியமாக நான் சொல்லி ஆகணும் கைஸ், அந்த டீம் பிளேயர்ஸ், டீம் மேனேஜ்மெண்ட், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் உண்மையிலே வேறு லெவலாக இருந்துச்சு. இப்போ நம்ம பார்த்துக்கோங்க 4-4-2-B அந்த தான் ப்ளே பண்ணுறோம். ஸோ இதில் சிஎஸ் அப்படின்னா போட்டோம்னா அட்டாக்கர் போல். அண்டு இந்த மிட்டு நம்ம சொல்லுவோம்ல ஃபுட்பால் இந்த வேர்ட்ஸ் அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஸ்டார்டிங்கில் ஈஸியாக டேக்கிள் பண்ணுற மாதிரி இருந்துச்சு கைஸ். இதோட கண்ட்ரோல்ஸ் எனக்கு ரொம்ப ஈஸியாக பழகிருச்சு, ரொம்ப ஈஸியாக பழகிருச்சு. நான் ஃபஸ்ட் டைம் தான் ப்ளே பண்ணேன், பட் ரொம்பவே ஈஸியாக பழகிருச்சு. அப்புறம் இந்த கேம் ரொம்பவே பிடிச்சி போய் நான் திருப்பி திருப்பி ரிப்பீட்டாக விளாட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பெஸ்ட் ஆஃப்லைன் ஃபுட்பால் கேம் கூட சொல்லுவேன். ஸோ நான் அந்த இடத்துல டேக்கிள்ன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கல. டேக்கிள் கொடுத்தா நிறைய ஃபவுல் வருது கைஸ். ஸோ நிறைய இன்ஜுரிஸ்லாம் அதெல்லாம் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. பட் பாருங்கள், ஃபஸ்ட்டே கோல் போட்டாங்க அவங்க டீம். ஸோ ஆப்போசிட் எல்லாமே பாட்டு தான், அது தெரியும். ஃபுல்லாமே கஸ்டம் பிளேயர் தான். பட் இருந்தாலுமே நல்ல ஸ்ட்ராட்டஜி வச்சு நல்ல டஃப்பாக இருந்துச்சு. நல்லா டஃப் பிளேயிங். அண்ட் ஒவ்வொரு இது முடிஞ்சோடனே ரீப்ளே வருது கைஸ், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம் அந்த கேம்னு செக் பண்ணிக்கோ. அந்த ரீப்ளேவை திருப்பி நம்ம பார்க்குறதுக்கு அந்த மேலே ரெண்டு பட்டன் இது இருக்குது பாருங்கள், பாஸ் பட்டன். அதை கிளிக் பண்ணி திருப்பி நீங்கள் அந்த ரீப்ளேவை பார்த்துக்கலாம். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லுவேன் கைஸ். அது வந்து ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து என்னடா திடீர்னு கோல் போயிடுச்சு அப்படின்னும் போது அந்த ரீப்ளே பட்டன் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்குவேன். அதோடு இல்லாமல் இன்னொரு அதில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. சப்ஸ்டிடியூஷன் கைஸ், உண்மையிலே இந்த சப்ஸ்டியூஷன்றது செம்ம சூப்பராக இருக்குது. ஒரு இதுக்கு மேக்ஸிமம் 4 சப்ஸ்டியூஷன் நினைக்கிறேன். நம்ம பிளேயர்ஸ் நம்ம ஸ்குவாடில் இன்ஜுரி இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்கள சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஏதோ கிராஃபிக்ஸ் அவ்வளோவா பெட்டர், அந்த நல்ல கிராஃபிக்ஸ் கொடுக்காம மீடியம் கிராஃபிக்ஸ் கொடுத்துருந்தாலும் கேம் பிளே உண்மையிலே ஒருத்து கைஸ். ஒரு மாதிரி இந்த பழைய காலத்து கேம்ஸ்லாம் பிடிச்சி ஆடுவாங்க பாருங்க, அவங்களோட மெமரிஸ் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு இந்த கேம் வந்து ரொம்பவே ஒருத்து. ஸோ இப்போ நம்ம ஸ்பிரிண்ட் பண்ணி போகிறோம். ஆனால் அந்த வாட்டை அடிக்க முடியாது, ஈஸியாக கை கேடிச்சு விட்டுருவேன். அது ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். அது வந்து ஃபஸ்ட் மேட்ச் மட்டும் அப்படி விளாண்டுருப்பேன், செகண்ட் மேட்ச் நல்லா விளாண்டுருப்பேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ரைனிங்கில் இங்கே பாருங்கள் பாஸ் போட்டு அசால்ட்டாக கோல் போட்டாங்க. அண்டு இந்த கேமோட கமெண்ட்ரி நான் சொல்லி ஆகணும் கைஸ், ஒரே வேர்ட்ஸ் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அண்ட் இப்போ நம்ம பெனால்ட்டிஸை கொடுத்துட்டோம். ஆனால் இதே சொல்லணும் கைஸ், பெனால்ட்டி ஷாட் உண்மையிலே ஒருத்து கைஸ். ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காகவும் டஃப்பாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பெனால்டி ஷாட். எனக்கு ஃபஸ்ட் டைம்னால தெரியலை. ஸோ செகண்ட் டைம் வந்து பழகிடுச்சு. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆஃப் டைம் இப்போ அவங்க 2-0. இப்போ நம்ம தான் கைஸ் நம்ம டாமினேஷன். நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன் நடுவில். ஸோ மேட்ச் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். ஐ திங்க் ஸோ 90 seconds நினைக்கிறேன் ஒரு மேட்ச்சு. ப்ளே டைம் கிட்டத்தட்ட 1.5 minutes தான். அதுக்கு மேலே கொடுத்தோம்னா போர் அடிச்சிடும். அதனால் 1.5 minutes கொடுத்துருக்காங்க. அந்த ஒன்றும் பிரச்சனை, அது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து டக்கு டக்குன்னு மேட்ச் முடிஞ்சு அது வந்து தெரியாது கைஸ், ரொம்ப ஸ்பீடாக போகுது அப்படின்றதும் தெரியாது. மீடியமாக இருந்துச்சு எனக்கு, ஓகே தான். ரொம்ப அவ்வளோ அந்த சாட்டிஸ்ஃபைன்னு சொல்ல முடியாது. பட் நான் கொஞ்சம் வச்சுருக்கலாம் ஒரு 2.5 minutes அந்த மாதிரி கூட வச்சுருந்தா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக இருந்திருக்கும். பரவாயில்ல, ஒன்றும் சொல்ல முடியாது, வச்சுட்டாங்க. அண்ட் இன்னொன்று சொல்லியே தீரணும் கைஸ், இதை நான் இந்த ஃப்ரீ கேக் இருக்குது பாருங்கள், உண்மையிலே ரொம்ப டஃப்பாக இருக்குது கைஸ். அந்த பாஸ் பண்ணி ஷூட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக கொடுத்துருக்காங்க அந்த இதை. நீங்கள் இந்த கேம் ட்ரை பண்ணி பார்க்குறதுனா இதோட பெனால்ட்டி கிக்காகவே ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்த்தீங்களா கோலை, சரியான கோல் கைஸ்.
அந்த மேட்ச் நான் தோத்துட்டேன். ஏன்னா வந்து அந்த ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணனால ப்ளே பண்ண வரல. செகண்ட் வந்து செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ஸ்குவாட்லாம் மாற்றிட்டு ஆட்டோ லைனப் ஸ்குவாட் மாற்றிட்டு எல்லோரும் ஃபுல் பண்ணிட்டு ரீஃபில் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு நம்மளோட எனக்கு பிடிச்ச டாக்டிஸ்டிக் வச்சுட்டு அந்த 4-4-2B அது இருக்குல்ல அதை மாற்றிட்டு நான் எனக்கு பிடிச்சதை வச்சுட்டு அந்த ஆஃப் சைட் ட்ராப் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது கைஸ், டாக்டிக்ஸ்னு சொல்லுவாங்களே அதான் கைஸ், அது வச்சு செட் பண்ணி ப்ளே பண்ணேன், நல்லாவே வந்துச்சு எனக்கு. அப்புறம் இந்த மேட்ச் நான் செகண்ட் மேட்ச் நான் தான் வின் பண்ணியிருப்பேன். இதில் ஒரு டோர்னமெண்ட் மாதிரி இருக்குது கைஸ், அதாவது ஒரு 10 டீம் இருக்குது, 10 டீமில் கடைசியாக ப்ளே மேட்சஸ் போய்கிட்டே இருக்குது. நம்ம ப்ளே பண்ண அவங்களும் பாட்ஸும் ப்ளே பண்ணிகிட்டே இருக்குது. கடைசியாக யார் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்க வந்து வின்னர் ஆவாங்க. செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் நடக்குது. உண்மையிலே ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு கைஸ். செமிஃபைனல்ஸ் நான் ப்ளே பண்ணேன், அவங்களுக்காக ரெக்கார்ட் பண்ண முடியல, ஜஸ்ட் 2 மேட்சஸ் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு போட்டேன். செமிஃபைனல்ஸ் உண்மையிலே டஃப்பாக இருந்துச்சு, அதுவும் அந்த ட்ரா வச்சுன்னா அந்த பெனால்டி கிக்ஸ் இருக்குது பாருங்கள், ரொம்ப ரொம்ப டஃப்பாகவும் சேலஞ்சிங்காகவும் இருந்துச்சு. அது சொல்லவே ஆகணும், பெனால்டி கிக்ஸ் உண்மையிலே சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு இதோட பெரிய பெரிய மைனஸ் வந்து இதோட கிராஃபிக்ஸ் தான் கேஸ். ஃபிஃபா சாக்கர் இந்த மாதிரி எவ்வளோ சூப்பர் சூப்பர் கேம்ஸ் இப்போ ஹை கிராஃபிக்ஸோடு வந்தாலும் 50 MB ரொம்ப ஒரு 2D குவாலிட்டியில் ரொம்ப ரொம்ப சின்ன குவாலிட்டி கேம் தான் இது. பட் ஆஃப்லைன் கேம் தான், பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, இதோட கேம் ப்ளே பிடிச்சிருந்துச்சி, அதனால வந்து இந்த கேம் நான் பிடிக்கும். அண்ட் இதில் வர பிளேயர்ஸ் தான் கைஸ், உண்மையிலேயே பிளேயர்ஸ் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு, செம்ம பிளேயிங் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு கைஸ் பிளேயர்ஸுக்கும் பிளேயர்ஸுக்கும். இந்த லெவல் 1 பிளேயர்ஸ் லெவல் 2 பிளேயர்ஸ் அவங்க கொடுப்பாங்க, லெவல் 7 பிளேயர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு கிடச்சிச்சு. அந்த பிளேயிங்க்கும் நம்ம நார்மல் ஸ்குவாட் பிளேயர்ஸுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு கைஸ், பியூர் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு. சரியான இந்த சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அதை. அதோட அந்த பிளேயர்ஸ் நான் ரிட்டையர்ட் ஆகிற மாதிரியும் ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்து ரிட்டையர்ட் ஆகிற மாதிரியும் திருப்பி அவங்கள வந்து நம்ம பாயிண்ட்ஸ் கொடுத்து, அதாவது கோல்டு இருக்குதுல்ல டைமண்ட், எப்படி ஃப்ரீ ஃபயரில் எப்படி டைமண்ட்ஸ் இருக்கும் அது மாதிரி இதில் கோல்டு கொடுத்து அவங்களது திருப்பி யங் ஆக்கிக்கிற மாதிரி இருக்குது ஒரு ஆப்ஷன். அதை யாரும் ப்ரிஃபர் பண்ணாதீங்க, ஏன்னா நம்ம வந்து அதுக்கு பே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அது யாரும் ப்ரிஃபர் பண்ணாதீங்க, நான் சொல்கிறது நார்மலாக ஒரு ஃபன்காக மட்டும் கேம் ப்ளே பண்ணுங்கள், அதுவே தரமாக இருந்துச்சு. ஒரு 2D எஃபெக்டில் ஒரு ஆஃப்லைன் கேம் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கேமை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது வந்து எனர்ஜி தான், நம்ம எப்படி ஸ்கோர் ஹீரோவில் வந்து எனர்ஜி இருக்கும் அது மாதிரி வந்து ஒரு மேட்ச்சுக்கு 3 எனர்ஜி ஸ்கிப் பண்ணணும்னா 5 எனர்ஜி. ஸோ நான் ஜஸ்ட் எனர்ஜினே சொல்கிறேன், அது எனக்கு சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணல. அண்ட் இதில் சொல்லி ஆகணும், ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே காலியாகிடுது கேஸ். நீங்கள் ஒரு 1/2 hour ப்ளே பண்ணிங்கனாலே உங்கள் எனர்ஜி ஃபுல்லாக காலியாயிடும். ஒன்று நீங்கள் மிஷன் முடிக்கணும், இல்லாட்டி வந்து அதை டைம் ஆகியதாக அது ரீலோட் ஆகும். ஒரு லிமிட் தான் சொல்லலாம், ஒரு நாளைக்கு ஒரு தொடர்ந்து ப்ளே பண்ணோம்னா ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட அந்த எனர்ஜி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் விளையாடும் போது ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட இருந்துச்சு. நீங்கள் தொடர்ந்து ப்ளே பண்ணுவீங்க, ஒரு 1 hour 2 hour நான் தொடர்ந்து கேம் ப்ளே பண்ணுவேன்னா இந்த கேம் செட்டே ஆகாது. இதோட நல்ல நல்ல கேம்ஸ்லாம் இருக்குது, அது ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்போயாவது தான் ப்ரோ விளையாடுவேன் கேமு, என்னைக்காவது விளையாடுவேன் அப்படின்னா இந்த கேம் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். உங்கள் வீட்டில் ஏதாவது சின்ன பசங்க இருந்தாலோ, உங்கள் தம்பி யாராவது இருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த கேம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஓரளவு சாட்டிஸ்ஃபைங்கான கேம், எந்த ஒரு ஆட் ப்ராப்ளம் இருக்காது, ஏன்னா அது ஒரு ஆஃப்லைன் கேம், ஆஃப்லைனில் எல்லாம் ஆட் ப்ராப்ளம் இருக்காது. சைன் இன் பண்ணும்போது மட்டும் நெட்ஒர்க் வேணும். ஸோ இங்கே ஏதாவது பண்ணிட்டு என்ன ப்ரோ ஆஃப்லைன் கேம்னா சைன் இன் போகும் நெட்ஒர்க் கேட்குதுன்னு கேட்காதீங்க. இது ஒரு ஆஃப்லைன் கேம் தான், சைன் இன் பண்ணும்போது மட்டும் நெட்ஒர்க் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப்லைனில் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே, நான் இந்த கேம் பற்றி எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதோட கேம் ப்ளேவும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருப்பீங்க, கமெண்ட்ரியோடு தான் போட்டிருக்கீங்க, காப்பிரைட்ஸ் வராமல் இருக்கும்னு நம்புகிறேன். அண்டு இந்த கேம் ப்ளே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்றதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 35 MBலேருந்து 40 MB தான் டவுன்லோட் பண்ண போகிறோம், ஸ்டோரேஜ் ஒரு 50 MB அரௌண்டாக வரும். உண்மையிலே தாருமான கேம், உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக ரெக்கமெண்ட் பண்ணேன். ஓகே கேஸ், இது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம், அதுவரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் வர்சஸ் கேமிங். ஸ்பீட்டாட்டப்பே நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி, அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி உங்களுக்கு வரும். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம், பார்ப்போம் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், டாடா பை பை கைஸ்.